Welcome to GV Techniques Tamil Channel. In the video, we will talk about handmade soap. Every weekly soap is prepared. Papali, Vepela, Multani Mati, our Mukeman, casting soda. First, we will wait machine. Empty path. அத ஊத்திரோம் 300 கிராம் அளவு 300 கிராம் வந்துருச்சு இந்த பாத்திரத்தை தனியா எடுத்து வச்சிரேன் இப்போ இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வச்சிரேன் அதுல காஸ்டிக் சோடாவை அளந்து வெச்சுக்க போறேன் 1 கிலோ எண்ணெயை யூஸ் பண்ணி நம்ம சோப் தயாரிக்க போறோம் அதுக்கு 165 கிராம் காஸ்டிக் சோடா வேணும் இப்போ நான் இத வெயிட் மெஷின்ல அளந்து தனியா எடுத்து வச்சிரேன் அப்புறம் காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் குழந்தைங்க எல்லாம் பக்கத்துல வச்சுக்கலாம் நெடி ஏறும் மேல கீழ பட்டா ஒரு மாதிரி அரிக்கும் ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இருந்தனால கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க அப்போ இதோட 1 கிலோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோவே 80 ரூபாய் தான் வரும் காஸ்டிக் சோடா நான் அவ்வளோ எனக்கு தேவைப்படாது வீட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றதுனால கொஞ்சமாக வாங்கியிருக்கேன் ரீட்டைல் ப்ரைஸ் லோக்கல் அட்ரஸ் கல்லே இங்கே வாங்கினேன் இதோட விலை 30 ரூபாய் வெயிட் வந்து ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கு தண்ணி சூடுங்கள ஆறிடுச்சு அடுத்ததாக இப்போ நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம் நான் 1 லிட்டர் மரச்சக்கு அர்த்தம் சுத்தமான தேங்காய் நான் வாங்கியிருக்கேன் இது விலை பார்த்தீங்கன்னா இன்றைய தேதிக்கு 320 ரூபா கடையில் விற்கிது இப்போ இதை ஃபுல்லாக ஊற்றி 1 லிட்டர் எண்ணெயை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் கரண்டியில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண வேண்டியது நல்லா இது மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி லோஷன் மாதிரி ஒரு திக்னஸ் வந்துடும் அந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே காமிச்சிருக்கீங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோன்னு வேப்பிலை பப்பாளி முல்தானி வட்டி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில் அதை காட்டுறேன் பாருங்கள் அடுத்தது அதை தான் சேர்க்க போகிறோம் இதுதான் இப்போ சேர்க்க போகிறோம் அரைச்சி வச்சு அந்த பொருளெல்லாம் போட்டாச்சுங்களா அடுத்தது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் மிக்ஸ் பண்ணும்போது ஒயிட் கலரில் இருக்கு இல்லைங்களா இது இந்த கலவையை போட்டது மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும் பார்க்கலாம் நீங்கள் காட்டுற பாருங்க ஆளுக்குள்ள க்ரீன் கலரில் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் வேப்பில நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிருமி நாசினிகள் வேப்பில இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா வேப்பில சேர்க்கும் போது சோப்பு கரையிற தன்மை கொஞ்சம் கம்மியாகும் கூட ஒரு நாள் வரும் ரிவர்ஸ் கப்பர் மாதிரி இருக்கும் சோப்பு கரையிறத கொஞ்சம் சீக்கிரம் கரையிறத குறைக்கும் நம்மளே எப்படி சோப்பு தயாரிக்கலாம்ன்றதான் எனக்கு தெரிஞ்சு முத முதல்ல இந்த சோப் தயாரிக்கிற ஃபார்முலாவை யூடியூப் வழியாக வெளியிட்டது ஹீலர் பாஸ்கர் சார் தான் அவர் எப்போ முத முதல்ல போஸ்ட் பண்ணுவார் யூடியூப் வழியாக அதை பார்த்து ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறமா காஸ்டிக் சோடா எங்கே கிடைக்கும் கொஞ்சம் அழிஞ்சிட்டு இருந்தேன் அது ஒரு கிடச்சிச்சு ஒரு வழியாக அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் இந்த ஹேண்ட்மேட் சோப் தான் கடையிலலாம் வாங்குறதே கிடையாது ஃபஸ்ட்டெல்லாம் என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அவரால் ரொம்ப நன்றிங்க ஐயா அடுத்தது நான் சேர்க்கறது வாசல் திரவி அக்டர் அக்டரில் ஜாஸ்மின் ஃப்ளேவரில் சேர்க்குறேன் ரொம்ப காட்டாக இருக்கிற ஃப்ளேவராக அதில் எடுத்துருக்கேன் எதுக்காக ரொம்ப பவராக எடுக்கிறேன்னா இந்த சோப்பு நம்ம ரெடி பண்ணிவிட்டு உடனே பயன்படுத்த மாட்டோம் 1 மாதம் வளர வைக்கணும் நிழல்லே அதை ஓப்பனில் வச்சிடணும் அது வைக்கிற எதுக்காக வைக்கிறோன்னா அது கூட காஸ்டிக் சோடாவோட பவர் போகணுன்றதுக்காக அது காஸ்டிக் சோட பவர் போகும்போது அதோட சேர்ந்து இந்த ஸ்மெல்லும் போயிடும் நார்மல் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அக்டர் யூஸ் பண்ணி 1 மாதம் கழிச்சு எடுத்து மறுபடியும் பயன்படுத்தும் போது நான் ஓரளவு இருக்குது ஸ்மெல் இருக்குது அதனால தான் இதை பயன்படுத்துகிறேன் நல்லா இருக்குது அதனால தான் ரெடி ஆயிடுச்சு நான் ஏற்கனவே 2 சிலிக்கான் சோப் டை வாங்கி வச்சுருக்கேன் அதில் தான் இப்போ நம்ம சோப்பை ரெடி பண்ண போகிறோம் இது வந்து 75 கிராம் சோப் டை
ஒரு தட்டில் வச்சுருங்க. எதுக்காகன்னா தட்டை பிடிச்சி தூக்கி வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பிடிச்சி தூக்க முடியாது சிலிக்கான பிடிச்சி. அதனால ஒரு தட்டு மேலே வச்சுருங்க. இதை இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு வேறு இடத்துல மாற்றி வச்சுருவேன் நான். இப்போ ஒரு டையில் எட்டு வந்திருக்கு, இன்னொரு டையில் எட்டு, அப்போ 16 சோப் வரைக்கும் வரும். இன்னமும் வரும். அது மிச்சம் இருக்கிறதா பிளாஸ்டிக் கிளாஸில் எதுனா ஊற்றி வச்சுருவேன். இப்போ நம்ம டையில் ஊற்றிட்டு இருக்க சோப்பை ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு ஓரமாக வச்சுட கைப்படாமல் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இதை எடுக்க போகிறோம். அப்போ தான் இந்த சோப்பு செட் ஆகும். இந்த சோப்பை வெளியே எடுத்துட்டு உடனே பயன்படுத்தவும் கூடாது. ஒரு 30 நாள் ஓரமாக வச்சிடணும். காத்தோட்டமாக வெயிலில் வைக்காமல் நிழல்ல வீட்டுக்குள்ளேயே ஒரு ஓரமாக வச்சிடணும். அப்போ தான் நம்ம ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணிக்கணும் கேஸ்டிக் சோடான்னு சொல்லி, அந்த கெமிக்கலோட எஃபெக்ட் போகும். உடனே அப்படியே யூஸ் பண்ணாக்கா ஒரு சில ஸ்கின்னுக்கெல்லாம் ஒத்துக்காது, ஒரு மாதிரி அரிப்பு வரும், அலர்ஜி கூட ஒரு சிலருக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை அப்படியே பயன்படுத்தக்கூடாது. நான் சொன்ன மாதிரியே 16 சோப்பு ஊற்றியாச்சு. மீதம் இருக்கிறத ஒரு பேப்பர் கப்பில் ஊற்றிக்கிறேன். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த சோப்பை நான் எடுத்து காட்டுறேன். நல்லா செட் ஆயிடுச்சு. சிலிக்கான்லேருந்து அடியில் ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்துடுது. க்ரீன் கலரில் இருக்க அடியில் வேப்பில் அரைச்சி விட்டுறலாம். அதான் க்ரீன் கலரில் இருக்கு. இப்போ இந்த சோப்பு செய்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்றத பற்றி பார்ப்போம். 320 ரூபா தேங்காய் எண்ணெய், கேஸ்டிக் சோடா ஒரு 30, 350 ஆகுது. 10 ரூபா முல்தானி மட்டி, மொத்தம் 360 ரூபா ஆகுது. அக்தர் ஒரு 100 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். 460 ரூபா ஆகுது. 20 சோப்பு வந்திருக்கு. டிவைடட் பை 420 போட்டாக்கா 23 ரூபா ஆகுது ஒரு சோப்பு. கடையில் 23 ரூபாய்க்கு கம்மி 75 கிராம் உள்ள சோப்பு கிடையவே கிடையாது. முக்கியமாக இது ரொம்ப தரமான நல்ல சோப்பு. நிறைய பேர் 10 ரூபாயிலேயே பாமாயில் எப்படி சோப் பண்ணுறதுன்றத பற்றிலாம் காமிச்சிருப்பாங்க. அப்படிலாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, அது உடம்புக்கு நல்லதில்லை. அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கடையிலேயே சோப் வாங்கி யூஸ் பண்ணிங்க. நான் சோப்பு சின்ன துண்டில் கழுவி காட்டுறேன் எப்படின்னு வர வருதுங்க. இப்போ நம்ம செஞ்ச சோப்புலேருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து கை கழுவி காட்டுறேன், நுரம் எப்படி வருது. நல்லா இருக்கும் சோப்பு, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நல்லா இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.